உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்குரியவர்களே நபீல் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொல்லும் பொழுது இதா துய்யாத்தில் அமானது என்று சொல்லுவார்கள் அமானத் வீணடிக்கப்பட்டால் மருமையை எதிர்பார்த்து கொள் திருமலை அல்குர் ஆனில் அல்லாஹு சொல்லும் பொழுது இந்நாஹ் முறுக்கும் அன் து அப்துல் அமானத் இலா அஹா ஓ மக்களே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அமானத்தை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதாக அமானத் அமானத் என்றால் என்ன இந்த அரபி வார்த்தைக்கு தமிழிலே நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்பகத்தன்மை அமானிதத்தன்மை என்று சொல்லலாம் திருமுறை அல் குர்ஆனில் அல்லாஹ் மேலும் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவான் இன்ன அறதுடல் அமானத் அலஸ் அருத் நஹ மின்ஹா ஃபஹமல் அஹல் இன்சான் நாம் அமானத்தை வானங்கள் பூமிகள் மலைகள் இவைகளிடத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டோம் அவைகள் மறுத்துவிட்டன அவைகள் அவற்றை சுமந்து கொள்வதை பற்றி மிகவும் அஞ்சின ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் மனிதன் தானே முன்வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் அமானதாகும் அமானத் என்றால் என்ன மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு படைத்த இரட்சகன் கட்டளை எழுகின்ற கட்டளைகளுக்கு உட்பட்டு அவன் தடுக்கின்ற விஷயங்களிலிருந்து தன்னை தடுத்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குத்தான் அமானத் என்று சொல்லப்படும் மறுமையை வரவழைத்து விடக்கூடிய வீரியம் கொண்ட ஒரு விஷயம்தான் அமானத்தாகும் இந்த உலகத்தில் அமானிதத்தன்மை வீணடிக்கப்பட்டால் மறுமையை எதிர்பார்த்துக்கொள் என பிகில் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் சொன்னார்களே அந்த அமானத் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது படைத்தவனின் கட்டளைகளுக்கும் படைத்தவனின் விளக்கல்களுக்கும் உட்பட்டு தன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தன்னோடு வாழ்க்கையில் ஒன்றாக பயணிக்கின்ற சக மனிதனுடைய பொறுப்புகளுக்கும் உரிமைகளுக்கும் தான் எந்த விதத்திலும் குந்தகம் விளைவிக்காது நியாயப்போக்கோடு நம்பகத்தன்மையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கைதான் தான் அமானிதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பர்களே அமானிதம் என்பது பொருள் சார்ந்தது மட்டுமல்ல மனிதனுடைய உணர்வு சார்ந்தது உணர்ச்சி சார்ந்தது உரிமை சார்ந்தது பொறுப்புகளை சார்ந்தது அமானிதம் என்பது சமூக ரீதியாக குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக எல்லா விதத்திலும் விரிந்து வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அமானிதமாகும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுத்தாலா கேட்கின்ற கேள்விகளில் முதன்மையானதும் முக்கியமானதும் அமானத்தை பற்றித்தான் நம்பகத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே ஒரு போராளியின் வாழ்க்கைக்கு சமமானதாகும் ஒரு பொழுதில் மனிதன் தன்மையை இழந்து விடுவான் ஒரு பொழுதில் மனிதன் தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து விடுவான் அதனால்தான் இஸ்லாம் மனிதனுடைய அமானிதத்தன்மையை நம்பகத்தன்மையை சிதைக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் தடை விதிக்கிறது இங்கு நியாயமாக வாழ்பவன் அறிவாளி இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம் நீதி நேர்மையோடு வாழ்ந்து வருகிற ஒருவன் வாழ தெரியாதவன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு காலம் எல்லா விஷயத்திலும் நம்பகத்தன்மையோடு நியாயத்தன்மையோடு நடந்து கொள்பவரை பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுகின்ற ஒரு காலம் இப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஒருபொழுதும் இந்த வார்த்தைகளுக்கு இரையாகி விடக்கூடாது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு முறை கடைவீதி வழியாக செல்கிறார்கள் அங்கு வியாபாரிகள் தத்தமது பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு வியாபாரி ஒரு தானியக் கோவிலை குவித்து வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே சென்று பேசுகிறார்கள் பேசிவிட்டு தானியத்தை பற்றி விசாரித்து விட்டு விலை என்ன எப்படி வியாபாரம் இருக்கிறது என்று சாதாரணமாக பேச்சை ஆரம்பித்தவர்கள் தானியத்தை எடுத்து பார்க்கிறார்கள் மேற்பரப்பு நன்கு காய்ந்து இருக்கிறது அடியிலிருந்து எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி அந்த குவியலுக்குள் கையை விட்டு உள்ளிருந்து சில தானியத்தை எடுக்கிறார்கள் உள்ளிருக்கிற தானியம் ஈரமாக இருக்கிறது நபிசல்லாஹ் ஹைவசல்லம் அவர்களின் முகம் அங்கே சிவக்கிறது கேட்கிறார்கள் என்னப்பா அடியில் ஈரமாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நேற்று பெய்த மழையின் காரணமாக தானியம் சற்று ஈரமாகிவிட்டது அதனால் அந்த ஈரத்தை அடியில் போட்டு காய்ந்ததை மேலே வைத்து நான் விற்பனை செய்கிறேன் என்று சொல்ல ஏன் அந்த ஈரப்பகுதியை மேல் வைத்து விற்பனை செய்திருக்க கூடாதா இது உனது நம்பகத்தன்மையை குலைத்து விடுமே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாயிற்று தாங்கியம் காய்ந்திருக்கிறது என்று எண்ணி மக்கள் வாங்கி சென்று விடுவார்களே ஈரமான அடிப்பகுதி அவர்கள் பார்வையில் படாதே உன் நீ சிதைத்து விட்டாயே அந்த நம்பகத்தன்மையை குலைக்கிறாய் மனிதர்களை ஏமாற்றுகிறாய் ஏமாற்றுபவர் நிச்சயமாக நம்மை சார்ந்தவர் அல்ல அவர் ஒரு நல்ல இஸ்லாமியனாக வாழ முடியாது என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசல்லம் அவர்கள் அங்கே கண்டித்து விட்டு செல்லுகிறார்கள் நம்பகத்தன்மையோடு வாழ்வது இருக்கிறதே மிகப்பெரிய சவாலான விஷயமாகும் நபி நபிசல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதரிடத்தில் ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குகிறார் அந்த நிலத்தில் வீடு கட்டலாம் என்பதற்காக வேண்டி அதில் குழியை தோண்டுக்கும் பொழுது அதற்குள் ஒரு பானை இருக்கிறது அந்த பானை நிறைய தீனார்கள் பொற்காசுகள் இருக்கின்றன அந்த மனிதன் அந்த பானையை அப்படியே எடுத்துக்கொண்டு தனக்கு நிலத்தை விற்றார் அல்லவா அவரிடத்தில் சென்று சகோதரரே நான் உங்களிடத்தில் வாங்கிய அந்த நிலத்தில் வீடு கட்டலாம் என்று குளி தோண்டிய பொழுது அதற்குள் இந்த பானை இருந்தது இதோ வைத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடையது என்று கொடுக்கிறார் அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிறார் இல்லை இது உமக்கு சார்ந்தது எப்பொழுது நான் நிலத்தை கிரையம் பேசி உங்களுக்கு விற்று விட்டேனோ அந்த நிலமும் அந்த நிலத்திற்குள் என்ன இருக்கிறதோ அத்துணையும் உங்களை சார்ந்தது உங்களுடையது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்ல இவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் உங்களிடத்தில் வாங்கியது உங்களுடைய நிலத்தை மட்டும்தானே தவிர நிலத்திற்குள் இருக்கின்ற இந்த தங்க காசுகள் நிறைந்த இந்த பானையும் அல்ல இதற்கு நான் விலை கொடுக்கவில்லை இது உங்களுக்குரியது என்று அவர் அதை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் இவர் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார் அவர் அதை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அங்கு இருந்த ஒரு படித்த மனிதர் இவர்களுடைய சர்ச்சையை அறிந்து அவர்களிடத்தில் பேசுகிறார் சகோதரரே உங்கள் இரண்டு பேருடைய நம்பகத்தன்மை உங்கள் இரண்டு பேருடைய அமானிதத்தன்மை போற்றுதலுக்குரியது மதிப்பளிக்கப்படக்கூடியதுதான் இப்படியாக நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலோ அவர் வாங்க மறுத்தாலோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு திருமண வயதில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா ஆம் என்று ஒருவர் சொல்ல உங்களுக்கு திருமண வயதில் ஆண்மகன் இருக்கிறாரா என்று கேட்க அவர் மற்றொருவர் ஆம் என்று சொல்ல அப்படி என்றால் நீங்கள் இருவருமே உங்களுடைய மகளை அவருடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து சம்பந்தக்காரர்களாக ஆகிக்கொள்ளலாமே நீங்கள் விற்ற நிலத்தில் இருந்த அந்த பொற்காசு பானை உங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிய நிலத்தில் நீங்கள் பெற்ற அந்த பொற்காசு பானை உங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும் உங்களுடைய இரண்டு பேருடைய வாரிசுகளும் கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது அந்த பொருள் உங்களிடமே பாதுகாப்பாக இருக்கும் நீங்களே அனுபவிக்கின்ற நிலையை அது அடையும் என்று சொல்லி காட்டுகிறார் நம்பகத்தன்மை இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அதனால்தான் நபிகள் பெருமானார் சல்லல் அலை வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் உண்மை பேசி நீதியாக நேர்மையாக நம்பகத்தன்மையோடு வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்கள் நல்லோர்கள் உண்மையாளர்கள் மார்க்கப்போரில் உயிர் நீத்த உயிர் தியாகிகளோடு இருப்பார் என்று காட்டுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நம்பகத்தன்மை அமானத் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற சொற்ப காலத்தில் சொற்ப இன்பத்தையும் சொற்ப லாபத்தையும் பெறுவதற்காக நம்முடைய செயல்பாடுகளில் ஒருபொழுதும் நாம் நம்பகத்தன்மையை நம்பகத் நம்பகத்தன்மையோடு வாழ்வோம் அல்லாஹுரத்தில் நற்சான்றிதழை பெறுவோம் சொர்க்கத்தில் உயர் இடத்தை அடைவோம் அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகற்ற